அறிவுக்கு எட்டா நிலையிலே இருக்கக்கூடிய பரம்பொருள் இந்த ஆன்மா அலமருதல் கண்ணுற்றருளி அது என்ன பண்ணுது, தனிப்பெரும் கருணையினால கீழே இறங்கி வருது சார். அவ்வறிவு கெட்டா நெறியில் செறிந்த நிலை நீங்கி அதை விட்டு வெளியில் வருது. அறிவு கெட்டால் அந்த நிலையில இருந்து விட்டு அதை விட்டு நீங்கி தனிப்பெரும் கருணையினால வருது. பிரியா கருணை திருவுருவாய், கருணை அப்படின்னு சொன்னாலும் அருள்னு சொன்னாலும் தயவுன்னு சொன்னாலும் மூன்றும் ஒரே பொருளை குறிப்பன. அந்த கருணை பிரியா கருணைன்னு சொன்னால் இறைவன் வேறு கருணை வேறு அல்ல, அருள் வேறு அல்ல. அதாவது ஒன்றவன் தானே இரண்டவன் இன் அருள். திருமூல திருமந்திரத்தில் முதல் சொல் அதுதான், அந்த பரம்பொருள் யார், ஒன்றவன் தானே, ஒப்பற்றவன் ஒரே ஒருத்தன்தான். அந்த பரம்பொருள் உயிர்களுக்கு கருணை பாலிக்க வேண்டும் அருள் பாலிக்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே அருள் சக்தி தோன்றுகிறது, அந்த ஒரே பொருளிலே இருந்து தோன்றுகிறது. அதான் இரண்டு அவன் இன்னருள். அது எங்கிருந்து அதை விட்டு பிரிஞ்சு போகுதா அப்படின்னு கேட்டா, அது பிரியா கருணை பாகம் பிரியாள் நாயகி. அந்த திருவருள் வந்து இறைவனை விட்டு பிரிவதே கிடையாது. அதனால தான் அருள் பெருஞ்சோதின்னு அருள், அது பெருஞ்சோதி, அது அருளோடு கூடிய ஜோதி. அருளுடைய பரம்பொருளே மண்டிலாடும் ஆனந்த பெருவாழ்வே, அருளுடைய பரம்பொருளே, அது அருளோடவே நிற்கிது சார், அதுலேருந்து பிரிக்கவே முடியாது. அது உருவமாக வெளிப்படுகிற போது அது அருள் உருவமாக தெரிகிறது, அருவ நிலையில் இருக்குது, அது உருவத்துக்கு வருது. பிரியா கருணை திருவுருவாய், அந்த அருள் வந்த உடனே தான் உருவமே வரும், இல்லாட்டி உருவம் கிடையாது. சங்கல்ப மாத்திரையானே, நினைத்த மாத்திரத்திலேயே அருள் உருவம் தோன்றும். அகர உயிர் போல் அறிவாகி, அது அறிவு பொருளாக இருக்குது, நிகரில் அதுக்கு நிகரான பொருள் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட பொருள் எங்கும் நிறைந்து நிற்கிறது. அந்த சிவத்தை முடிச்சிட்டாருங்களா, அடுத்த குரல் என்ன தெரியுமா, தன்னிலைமை மண் உயிர்கள் சார. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இப்படி இந்த வீணா போய்கிட்டு இருக்குதே அப்படின்னு இந்த பேரின்பத்தை ஆன்மாக்கள் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற தனிப்பெரும் கருணையினாலே இந்த ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்காக அரு உருவம் எடுத்து வருகிறான். அந்த அருள் உருவம் பின்னமில்லாமல் தன்னோடையே வைத்திருக்கிறான். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான், பின்னமில்லாமல் அந்த அருள் சக்தியோடு இருக்கிறான். அதான் அர்த்தநாரீஸ்வர கோலம். தோலும் துகிலும், ஒரு பக்கம் தோல் சிவபெருமானுடைய வலதுகை பக்கத்தில் தோல், அப்புறம் இந்த பக்கம் துகில். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும், இந்த பக்கம் ஆண் பகுதியில் குழை, பெண் பகுதியில் தோடும். குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிழியும் சூலமும் தொக்க வளையும் உடைத்தொன், இந்த பக்கம் சூலம், இந்த பக்கம் கையில் வளையல் எழுதி இருக்கிறாங்க. சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி, அது இப்பத்த கோலம் இல்ல, தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூராய் கோத்தும்பி. மாணிக்கவாசகர் வள்ளலார் சொல்லுவாரு, ஞான ஆனந்த வல்லியாம் பிரியா நாயகி உடன் எழுந்தருளி. ஞான ஆனந்த வல்லி அதுக்கு பேர் கொடுத்தாரு, அந்த அருள் சக்திக்கு பேரு ஞான ஆனந்த வல்லியாம் பிரியா நாயகி உடன் எழுந்தருளி அப்படிங்கிறார். பிரியா நாயகி பாகம் பிரியா சேர்க்கிறார் பெரியவராங்க. ஆதியாய் நடுவுமாகி அளவிலாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாயாணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. தில்லையில் இருக்கிறது பெண்ணுமாய் ஆணுமாகி பேதியாயேகமாகி பெண்ணுமாயாணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி, என்ன உருவமாக வருது, அருள் தான் உருவம் எடுக்க முடியும். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு
அது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. முருகன் வந்து கருணை வடிவமா வருது. கருணையே உருவமாகி காசினிக்கே தோன்றி இந்த உலகத்துக்கு வருது. ஆன்மாக்களினுடைய பக்குவம் மூன்று பிரிவாக இருக்கிறது. ஒன்று நம்ம எல்லாம் சகலர். சகலர் அப்படின்னா மூன்று மலங்கள் உள்ள ஆன்மாக்கள் சகலர். மூன்று மலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் ஆணவம், கண்மம், மாயை. ஆணவ மலம் அனாதி நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா, நான் அது அனாதி. இந்த ஆன்மாவோட இயற்கை மலம் அது. இறைவன் தான் மலம் இல்லாதவன். ஆன்மா மலத்தோடு கூடியது, அது மலமற்றது. அவனுக்கு பேர் விமலன்னு பேர். இந்த ஆன்மாவுக்கு மூன்று மலங்கள் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் இயற்கையாகவே ஆன்மாவோடு ஒன்றி இருப்பது ஆணவ மலம். அது எக்காலத்து நீங்கார். அந்த இறைவனுடைய திருவடியிலே போய் சேருகின்ற பொழுது கூட அந்த ஆணவ மலம் அடங்கித்தான் இருக்கும். அது ஆன்மா விட்டு போகாது. அது எப்படி அப்படின்னு கேட்டால் மாம்பழத்தை முழுசாக சாப்பிட்றோம், திராட்சை பழத்தை முழுசாக சாப்பிட்றோம், அரிசி சாப்பிட்றோம், அரிசியாவா வருது? அது கூட என்னென்ன இருக்கு? உமி வந்தது வருது இல்லையா. அந்த உமியை நீக்கிட்டு அரிசியை போட்டால் முளைக்குமா? முளைக்க. பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாது. அது என்றைக்கு இந்த அரிசி அந்த பால் கட்டுகிறதோ அன்றைக்கே அந்த உமியும் வந்துருச்சு. அது கூட அதுதான் இயற்கை மரம். செம்பு இருக்கு, நல்லா போட்டு துளக்கு துளக்குன்னு புளியை போட்டு அதை போட்டு இதை போட்டு துளக்குறோம். துளக்கி அப்படியே பளபள பளபளன்னு தங்க மாதிரி இருக்குது, பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு. அடுத்த நாள் பாருங்கள் கொஞ்சம் மங்கிடுச்சு. இன்னும் நாலு நாள் பொறுத்து போய் பாருங்கள் ஏன் அந்த மாதிரி ஆச்சு, அது என்ன பண்ணணும் நாம? அது இயற்கையிலேயே அதுக்கு களிம்பு இயற்கை, செம்பு களிம்பு, அது இயற்கை. அது அந்த களிம்பு இல்லாதது தங்கம். அதனால தான் வள்ளலார் சொன்னார், தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும் அப்படின்னார். தங்கமே அணையார் அப்படின்னா மரங்கள் எல்லாம் நீங்கினவர்கள்னு அர்த்தம். ஆன்மாவோடு இயற்கையாக உள்ள மரம் ஆணவ மரம். இந்த ஆன்மாவுக்கு உடம்பு, மாயா உடம்பு கொடுக்கப்படுகிறது. 96 தத்துவங்கள், 36 தத்துவங்கள், 60 தாத்துவிகம். அந்த 96 தத்துவங்களும் சேர்ந்து மாயை. அப்புறம் நம்ம செய்கின்ற வினைகள், இதோட உடம்பு வந்துருச்சு இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம செய்கின்ற செயல்பாடுகள், அது கண்மம் அல்லது வினை. அப்போ ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று மலங்கள் உள்ள ஆன்மாக்கள் சகலர். ஆனால் இந்த கண்மம் போய்விட்டால் மீதி இருப்பது ஆணவமும் மாயையும், அது பிரளயாகலர். அதுக்கப்புறம் விஞ்ஞான கலர்னு ஒன்று. அந்த விஞ்ஞான கலர் மாயையும் போச்சு, கண்மமும் போச்சு, ஆணவம் மட்டும் இருக்குது. அது அப்படி அடங்கிய நிலையில் அப்படியே இருக்குது. அதான் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் இயற்கைன்னு சொன்ன பாருங்க. ஆணவம் இயற்கை மலம், கண்மம் செயற்கை மலம், மாயை இயற்கையில் செயற்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முதல்ல வந்து யாருக்கு அவர் வந்து இறைவன் வந்து அருள் பாலிக்கிறான் அப்படின்னு கேட்டால் சகலருக்கு அருள் பாலிக்கிறத முதல்ல சொல்கிறார். ஏன்னா கோடான கோடி மக்கள் சகலராக இருக்கிறோம். முதல்ல இவங்களுக்கு அருளை கொடுப்போம், அப்புறம் மறுபடி பிரளயாகலர் விஞ்ஞானகலருக்கு மறுபடி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு சாமி பெருங்கருணையினால் என்ன பண்ணுறாரு, முதல்ல சகலருக்கு சொல்கிறார். அந்த சகலருக்கு எப்படி இறைவன் அருள் பாலிக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறார். எப்படி சொல்ல முடியும்? பிரளயாகலருக்கு வந்து இறைவனே நேரில் வந்து சொல்கிறான், விஞ்ஞானகலருக்கு உள்ளுக்குள்ளே இருந்து உணர்த்துறான், கொஞ்சமாக சொல்லிட்டார் அதை. ஆனால் சகலருக்குத்தான் அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மூணு மலங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய வேகம் ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணுறாரு, சகலருக்கு சொல்கிறார். அந்த இறைவனே குரு வடிவமாக வர்றான். காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு. காசினிக்கே தோன்றி, இந்த அப்பேற்பட்ட பரம்பொருள் அறிய முடியாத அருவ நிலையிலே இருக்கக்கூடிய ஜோதி வடிவமான பரம்பொருள் உருவப்படுத்திக்கிட்டு இங்கே வருது, வந்து குரு வடிவமாக வரும். இதை வந்து மாணிக்க வாசகர் சொல்கிறாரு. மாணிக்க வாசகருடைய அனுபவங்கள் வேற, மற்ற மூவருடைய நால்வரில் மற்ற மூவருடைய அனுபவங்கள் வேறு. சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு நான்கு பாதைகளை வகுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை வச்சுருக்க ஆண்டவன், அவனுடைய திருவிளையாடல். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர்கிறது அர்த்தம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். நான்கு விதமான மார்க்கங்களை மக்களுக்கு போதிப்பதற்காக இறைவன் திருவிளையாடல் பண்ணியிருக்கான். அப்போ என்ன ஆகுது, இறைவன் குரு வடிவமாக குறுந்த மரத்தடியில் அங்கே போய் இருக்கிறான். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம ஓம்னு அங்கே கேட்குது. கேட்ட உடனே அப்படி திரும்பி பார்க்குறாரு,
அந்த குருநாதர் என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னே கையை தட்டி வதவூரன் இங்கே வா அப்படிங்கிற. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, போற்றி திருவகவரில் முதல் பகுதியில் அந்த ஆன்மா யாத்திரை, அந்த ஆன்மா இதுவரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு வந்தேனே, அந்த ஆன்மாவை வந்து இறைவன் கடைத்தேற்றுவதற்காக அங்கிருந்து பரம்பொருளாக அங்கே வர்றானே அதை சொல்கிறார் பாருங்க. நான் முகன் முதலா வானவர் தொழுதட ஈரடியாலே மூவுலகளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புரன் மலர போற்றிசை கதிர் முடி திருநெடுமாறன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகிமும் கலந்து ஏழு தரம் உருவ இழந்து பின் எய்த்து ஊடி முதல்வ ஜய ஜய என்று வடுத்தியும் காணா மலரடி இணைகள். அப்பேற்பட்ட மலரடி இணைகள் என்ன பண்ணுதான், வழுத்துதற்கு எளிதாய் ஆன்மாக்கள் படுகிற துன்பத்தை கண்டு அவன் இறங்கி வர்றான் சார். வழுத்துதற்கு வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில் என்னென்ன பண்றான் பாருங்க. யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை விழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதித்தான் பலவேறு பிறவிகள் புல்லாகி புடாய் புழுவாய் மரமாக இருந்தால் அதுக்குள்ள அங்கே சேர்த்துக்கணும். யானை முதலாக எறும்பீராய ஊனகில் யோனியின் உள்வினை பிடித்துங்கிறதுக்குள்ள அங்கே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்கிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் அந்த பூரா அதுக்குள்ள இந்த லிஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தாப்படி மனித பிறவிக்கு வருது. அது என்ன சொல்கிறாரு, பிழைத்தும் பிழைத்தும் சொல்கிறாரு. அதில் எல்லாம் என்ன பக்கத்தில் இருந்து காப்பாத்திரின்னு அர்த்தம் இருக்குது. நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இவன் எங்கே போய் தப்புவான், இவனுக்கு இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் எதுலையும் தப்ப முடியாது. இந்த ஆன்மா கருவுக்குள்ளே இருக்கும்போது இதுக்கு எதாவது தெரியுமா, இருக்கு அறிவு இருக்குதா. அந்த இறைவன் உடனிருந்து அவனும் அந்த துன்பத்தோடு அவன் இருக்கிறான், ஆனால் அவன் அனுபவிப்பதில்லை. அந்த ஆன்மாவுக்கு துணையாக இருக்கிறான், ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் இந்த ஆன்மாவோடு ஒன்றாக இருக்கிறான், உடனாக இருக்கிறான், வேறாகவும் இருக்கிறான். இறாய் மூதல் ஒன்றாயிரு பெண்ணான் குண மூன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் உடன் ஆனானிடம் விழி மிழலையே. விஞ்ஞான சம்பந்த தேவாரம் மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து காரைக்காலமையாக இருந்து அந்த தோத்திரங்கள் வருது. அதுக்கப்புறம் தான் சாத்திரங்கள் எப்போ வருது, பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் சாத்திரமே எழுதுகிறாங்க. இலக்கியம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு இலக்கணம் செய்ய முடியும். இலக்கியத்துக்குத்தான் இலக்கணம், தோத்திரத்துக்கு பிறகுதான் சாத்திரம். அப்போ அந்த சாத்திரத்தினுடைய கருத்து தோத்திரத்தில் இருக்கணும். ஒன்றாய் உடனாய் வேறாய்னா அங்கே பாட்டு இருக்கணுங்க, இல்லாட்டி எப்படி இது எதுலேருந்து எடுத்து சொல்லுவாங்க அவங்க. யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமிச் செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமை பிழைத்தும். பத்து மாதமே என்னென்ன கஷ்டப்படுது அதில் உடன் இறைவன் உடனாக இருந்து எப்படி இந்த ஆன்மாவை ஈடேற்றுகிறான்னு சொல்றாங்க. ஒருமதி தான்றியின் இருமை பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமை பிழைத்தும் மும்மதி இதனுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வுவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வரு தரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். தாயும் குழந்தையும் ரெண்டும், அது துக்க சாகரம், துக்க கடந்த துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை இந்தியும் இருத்தியும் என பல பிழைத்தும் காலை மரமுடு கடும்பகல் பசி நிசி வேளை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழச் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதத்து கச்சர நிமிர்ந்து கதித்து முன்பணித்து எய்த்து விடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுறை மாதர்தம் கூத்தனை எனக் கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்தக்களிரனும் அவா இடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். கல்வி பெரிய கடல் சார், அந்த கல்வியும் தாண்டணுங்கிற கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் கற்றாரை யான் வேண்டேன்னு சொன்னார் இல்லையா, கற்பனவும் இனி அமையும். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். செல்வங்கிறது அல்லல், தேடுவதும் அல்லல், காப்பாற்றுவதும் அல்லல், தொலைந்தாலும் அல்லல்.
செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குரவென்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி இவ்வளவும் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தெய்வம்னு ஒரு ஓ ஏன்னா இத்தனையில் அடிபட்டா தான் அவனுக்கு புத்தி வருது. ஓ எல்லாம் நமக்கு மேலே ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, அதுதான் நம்ம ஆட்டிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைவு வருது. அப்போ தான் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி. அப்படி தெய்வம் என்பதோ சித்தம் உண்டானதுக்கு ஒன்று ஆன உடனே பலவேறு சமயங்கள் வந்து எனக்கு வா அங்கே வா இங்கே வான்னு எல்லாம் அவனை அழக்கழிக்குது. தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்தடித்தார்த்து உலோகாயதனும் ஒன்றிரப்பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அது பெருமாயை எனப்பல சூடவும் தப்பாமேதாம் பிடித்தது சலியா தளரது கண்ட மெழுகது போல தொழுது உடல் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிலும் பேதையும் கொண்டது விடாதனும் வழியே ஆகினல் இடையரா அன்பில் பசுமரத்தானி அரைந்தாற்போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குழைந்து அணுகுலமாய் மெய் விதித்து சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப நானது ஒடிந்து நாடவர் படித்துறை பூனது ஆக கோணுதல் இன்றி சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதி எது பரமா அதிசயமாக கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. அந்த மாதிரி நிலை வரும்போது அலமருதல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அலமருதல் தான் இங்கே இன்னையோட வரைக்கும் சொன்ன அலமருதல். இதுவரைக்கும் சொன்ன கண்டர்கழிவு என்பவனுடைய சாரம் போற்றி திருவகம். கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. அப்படி இருக்கும்போது அறுபரத்து ஒருவன் அவனையில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை அப்பேற்பட்ட பரம்பொருள் குருவா வந்தான்னா இந்த மனித சட்டை தாங்கி வருகிறான், மானுட சட்டை தாங்கி அந்த பரம்பொருள் வருகிறான். அறுபரத்தொருவன் அவனியில் வந்து அவன் உலகம் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. என்ன பண்ணு திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல நிழல் மாதிரி கெட்டியா ஒட்டி பிடிச்சுக்கோங்க. பிரிவினை அறியா நிழலது போல நிழல் உங்களை விட்டு பிரியுமா? சூரியன் இந்த பக்கம் உதிச்சானா நிழல் இந்த பக்கம் விடுது, மேலே உச்சியில் நின்னான்னா உங்க அடிக்கையில் நிழல் விடுது, இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் போடும். பிரிவினை அறியா நிழலது போல முன் பின்னாகி நிழல் முன்னாடி போகும் இல்லாட்டி பின்னாடி போகும், ஆனால் பிரியுமா? பிரியா. முன் பின்னாகி முனியாது அத்திசை என்பு நெஞ்சுருகி நெக்கு நெக்கேங்கி அன்பனும் மாறு கரையது பொருள நண்புலன் ஒன்றி நாதையன் கரற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் களி கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தடைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. முதல் போற்றி தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அப்பேற்பட்ட ஆன்மாவை இறைவன் தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை கண்ணும் கருத்துமாக அப்படியே ராத்திரி பகலா தூங்கால் அப்படியே எந்நேரமும் அந்த சிந்தனையிலேயே இருக்கிறாளோ அது போல அந்த ஆன்மாவை அந்த இறைவன் காக்கிறான். நெய்தர் வேதியன் ஆகி வினைகடை கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இறங்கு குருமணி போற்றி தென்கிள்ளை மண்டினுள் ஆடி போற்றி இன்னக்கார முது ஆனாய் போற்றி ஆடாடாடா. என்ன சார் பாட்டு? இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் ஏழு லோகத்தில் கிடையாது, அப்படி ஒரு பாடல். அப்போ இங்கே சொல்கிறாரு காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் பேர் கொண்டு ஊழ்வினையை போக்கி. அந்த குருபரனை திருமூல சொல்வார் குருவே சிவமென கூறின நந்தி. குரு யாரான்னு கேட்டார், சிவன்தான். சிவன்தான் குருவா வந்திருக்கு. உன்னுடைய மரங்களை எல்லாம் நீக்கி உன்னை அந்த பரிபூர்ண அந்த பரம்பொருளாக ஆக்குவதற்காக அவன் வந்திருக்கான். குருவே சிவமென கூறின நந்தி. இன்னொரு பாட்டில் சொல்லுவார் சுத்த சிவனே குருவாய் வந்து திருமந்திரம். அப்படி ஊழ்வினை போக்கி. இந்த ஊழ்வினைன்னு சொல்கிறது இந்த வினைன்னு நான் முதல்ல சொன்னேன் ஆணவம் கண்மம் மாயை மும் மரங்கள். இந்த கண்மம்னு சொல்கிறது தான் வினை. வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவு நில்லாய் கண்டாய் பட்னத் சாமி சொன்னார். ஏண்டா இந்த உடம்பு வந்ததுன்னா வினைப்போகம்னார். வினைனால வந்து நம்ம இப்போ செய்யக்கூடிய வினைக்கு பேர் ஆகாமியம்னு பேர். இது நல்வினை தீவினை. இந்த நல்வினை செஞ்சால் அது புண்ணியம், தீவினை செய்தால் பாவம். இதுக்கு என்னடா பலன்னார் சொர்க்கம் நரகம். சொர்க்கமாக இருந்தாலும் அங்கே கொஞ்ச காலம் இந்த ஆன்மா இன்பத்தை அனுபவித்து விட்டு மீண்டும் இங்கே புறப்படுத்தி வரும். வாரியார் சாமி சொல்லுவார்
சொர்க்கத்துக்கு போறதுங்கிறது பொன் விலங்கு, நரகத்துக்கு போற இரும்பு விலங்கு, ரெண்டு விலங்கு தான் பாரு. இரும்புல விலங்கு போட்டாங்கன்னா, பொண்ணுல விலங்கு போட்டாங்கன்னா, அது கொஞ்ச காலம் இன்பத்தை அனுபவித்து விட்டு மீண்டும் பிறவி எடுத்து வரும். இருவினை ஒப்பு, நல்லது வந்தாலும் கெடுதல் வந்தாலும் ரெண்டை சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வரும், அதான் இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சட்டினி பாகம்னு சொல்லுவோம். இப்போ செய்யக்கூடிய வினை அது ஆகாமியம். இந்த ஆகாமியத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டால், அது போய் ஒரு குடோனில் ஸ்டோர் மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் சஞ்சீரம்னு பேர். சஞ்சீரம்ங்கிறது குடோனில் இருக்கிறது. இந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டு போனதுக்கப்புறம் சஞ்சீரம் மூட்டை பெருசாக இருக்கும், அவ்வளோவே அனுபவிக்க முடியாது. இவன் பண்ணியிருக்கிறது அத்தனை எக்கச்சக்கமான பண்ணியிருப்பான். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, இது எதை எதை அடுத்த பிறவியில் இவனுக்கு என்ன பிறவி கொடுக்கலாம், இந்த சஞ்சீரத்தை வச்சுத்தான் ஆகாமியத்தினால சஞ்சீரம் வருது, இந்த ரெண்டையும் வச்சுத்தான் இவனுக்கு என்ன பிறவி கொடுக்கலாம். நல்லது செஞ்சுருக்கிறானா, சரி இவனுக்கு என்ன பிறவி, மனித பிறவி கொடு. அடுத்தது வேறு ஏதாவது ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கிறானா, ஒரு நாய் பிறவி கொடு. இன்னும் அதை விட மோசமாக ஏதாவது பண்ணியிருக்கானா, வள்ளலார் சொல்லுவார் பட்சி சண்டாளங்கள், கழுகு, இந்த மாதிரி ஒரு மாமரம். தாவர வகையிலேயே நல்ல தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முள்ளுச்செடி அப்படி இருக்குது இல்லையா, அது முள்ளு எதை வெட்டி வேலி போடுறதுக்கு தான் ஆகும். மக்களுக்கு பயன் தரக்கூடிய பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்பவர் வள்ளுவர். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய அன்கற்படிபர். அந்த மாதிரி மக்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கணும். நல்ல பிறவி எடுக்கணும் அப்படின்னா இவன் நல்ல செயல்கள் செய்திருக்கணும். அத்துவாக்கள் இரு மூன்றும், அத்துவாக்கள், அத்துவாக்கள்னா இந்த ஆன்மா மேலே செல்லுகின்ற படிநிலை வழி, அதுக்கு பேர் அத்துவான்னு பேர், படிநிலை வழி. இந்த அத்துவாக்கள் வந்து அது இறைவனுடைய வடிவமாகவே சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டால், சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம்னு ரெண்டு இருக்கு. சப்த பிரபஞ்சம்னா சொல் உலகம், அர்த்த பிரபஞ்சம் அப்படின்னா பொருள் உலகம். இந்த சொல் உலகத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, 51 எழுத்து இருக்கு. அகர முதலென உரசை அம்பந்தொரு அச்சரமும், அது 51 எழுத்து. 81 சொல், 11 மந்திரங்கள், இது மூணு சேர்ந்தது சொல் உலகம் அல்லது சப்த பிரபஞ்சம். அதுக்கு மேலே அர்த்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடியது பொருள் உலகம். அதில் என்னென்ன அப்படின்னு கேட்டால், 5 கலைகள், 36 தத்துவங்கள், 224 புவனங்கள். 5 கலைகள், நிபத்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை அப்படின்னு 5 கலைகள் இருக்கு. இதுக்குள்ள 36 தத்துவங்கள் இருக்கு. இந்த கொஜ 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 கொஜன்னு சின்ன சின்ன புள்ளி புள்ளியா போட்டுருக்கு பாருங்க, 224 புவனங்கள் இருக்கு. புவனா உலகம், 224 உலகம், அதெல்லாம் என்னென்னு பேர் இதுக்குள்ள இருக்குது. இதை தனியா பேசணும்னா உடம்ப மட்டும் பேசணும்னா அதுக்கு ஒரு 3 மணி நேரம் வேணும். உடல் 68, நிலம் 7, அத்துவாக்கள் 6, அத்துவாக்கள், அத்துவாக்கள் 23 பாழாக ஆணவமான படலம் கிழித்து, பாழாக ஆணவமான படலம் கிழித்து. இந்த ஆணவம் தான் சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்காது. மற்ற மரங்கள்லேயே ரொம்ப பவர்ஃபுல் எது அப்படின்னு கேட்டால் ஆணவ மரம் தான். அது என்னன்னா ஒரு திரை மாதிரி நிற்குது. படலம்னா என்ன, ஒரு ஸ்கிரீன், கண்ணில் படலம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன திரை வந்துருச்சு, ஜவ்வு வந்துருச்சு, பார்வையை மறைத்து விட்டது, அது திரோதானம், எல்லாம் ஒன்று தான். திரைனாலும் சொல்லு தான், படலம்னாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். அதாவது பார்வையை மறைப்பது ஆணவம் வந்து, அதுக்கு பேர் இருள் மரம்னே பேர். ஒரே கும் இருட்டு சார், ஒன்றும் தெரியல சார் அப்படின்னா அது ஆணவ மரம். எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடுமோர் இருட்டரைக்கோர் அதிகாரி குருட்டு முடப்பயலே. வள்ளலார் எங்க பிடிக்கிறார் பார்த்தீங்களா, எத்துணையும் காட்டாத, ஒன்றும் கூட காணல காமிக்காது. ஆணவம் என்றிடுமோர் இருட்டரைக்கோர் அதிகாரி குருட்டு முடப்பயலே. அருட்பெருஞ்சோதி அகவல் 1596 வரி, ஒரே இரவில் இரவு 12 மணிக்கு மேலே உட்காந்து எழுதுகிறார் சாமி. அந்த மாதிரி எழுது, ஒரு நாள் வியாழக்கிழமை சாமி எழுதிட்டு எழுதி முடித்த அதே புத்தகத்தில் தத்துவ வெற்றி எழுதுகிறார். இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் ஒரே அடியாக போட்டு அடி அடின்னு அடித்து விரட்டிட்டார். 20 பாட்டு, அதில் ஒரு பாட்டு 13வது பாட்டு. மனநெடுவோர் கைக்குரங்கு மதப்பயலே நீதான் மற்றவர் போல் என நினைத்து மருட்டாதே கண்டாய், இனமுறையன் சொல்வழியே ஏற்றியனில் சுகமாய் இருந்திடுவி, என் சொல்வழி ஏற்றிலையானாலோ திரையாகும் அதிகாரம் செல்ல விட்டேன், உலகம் சிரிக்கவனை அடக்கிடுவேன் திருவருளால் கணத்தே, நனவிலனை அறியாயோ யாரனை இங்கிருந்தாய், ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே.
இப்படி ஒவ்வொரு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதாய் இப்படி போட்டு கடைசியில மரணத்துல கொண்டு வந்து முடிக்கிறார். மரணம் எனும் பெருந்திருட்டு மாபாவி பயலே அப்படி பிடிக்கிறேன். அதே இரவில் எழுதுனது நீங்க வேணா போய் பாருங்க. சத்தியான சபையில அவர் எழுதின கையேட்டு பிரதி இருக்கு. அந்த கையேட்டு பிரதியில் அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு அடுத்த அப்படி அதே மட்டிக்காயத்துல கடுக்காமையில எழுதியிருக்கிறார். அவர் வந்து ரெண்டு காலத்துல ஏட்டுச்சுவடியும் அவருடைய இருக்கு, காகிதம் வந்து வந்த காலம் அது. அந்த காகிதத்துல தான் எழுதியிருக்காரு, கடைசி காலத்துல காகிதத்துல எழுதியிருக்காரு. மொத்தமான காகிதம் மட்டி காகிதம் இருந்து பாத்தீங்களா, அதுல கடுக்காமை அவருடைய கையேட்டு பிரதி இருக்கிறது, அதை பிரிண்ட் போட்டிருக்காங்க. அருட்பெருஞ்சோதி அகவல் முடிந்த உடனேயே அவருடைய கைப்பிரதியிலேயே அதிகாரி குருட்டு முடப்பயலே இத்தனை நாள் பிடித்ததுனை கண்டு துரத்திடவே இன்னும் அரைக்கணம் தெரியேன் இக்கணத்தே எனது பொத்திய சுற்றத்துடனே போய்விடுதி. அவன் சொந்தக்காரன் இருக்கிறான் நிறைய பேர். ஆணவம் கண்மம் மாயை மாமாயை சிறுவதாய் எல்லாம் எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு எல்லாம் கிளம்புங்க. பொத்திய சுற்றத்துடனே போய் விடுதி இலையே பூரணமே அருள் ஒளியால் பொன்று விப்பேன் எனையே. அருள் ஒளியினாலே உன்னை முடித்து விடுவேன். 10 ஆண்டுகள் ஒரு அறை பூட்டி இருந்தது, அந்த அறையில கும் இருட்டு அறிவில் காணறிய இந்த பசு அறிவினாலே காண முடியாது. பின் எதனால காண முடியும்? பதி அறிவினாலே காண முடியும். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே மெய்ஞான கண் காட்டி. ஆணவமான படலம் விழித்து அறிவில் காணறிய மெய்ஞான கண் காட்டி. அந்த இறைவனுக்கு காண வேண்டும் என்றால் ஞான கண்ணால தான் பார்க்க முடியும், ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. அதுதான் 2 வயசு குழந்தை சொல்லிச்சு, 2 வயசு குழந்தை சொல்லிச்சு. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை, ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞான கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன் இழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து. சிவஞான போதம் மெய்கண்டார் அருளியது 2 வயதுல 9ஆம் சூத்திரம், 12 சூத்திரம், 40 வரி, இவ்வளவுதான் சைவ சித்தாந்தம். இதுக்கு விளக்கம் தான் 100 கணக்கான பாடல்கள்.